வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் சிம்லா முத்துசேலன் வந்து திமுகவில் வந்து அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தாங்க. சேரும்போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான், நீங்கள் வந்து நான் வந்து கட்சியிலேருந்து அந்த கட்சியிலேருந்து இங்கே வந்து சேர்றேன் அப்படின்னா எனக்கு எம்பி சீட்டு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. சிம்லா முத்துசோலனுக்கு வந்து திமுகவில் வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க சர்க்குணம் பாண்டியனோட முன்னாள் அமைச்சர் சர்க்குணம் பாண்டியனோட மருமகள், மருமகளாக இருந்தாலும் கொஞ்சம் முத ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2016 ஜெயலலிதாவை எழுத்து ஆர்கே நகரில் நின்று போட்டி போட்டாங்க. ஜெயலலிதாவே தென்னறி தான் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. அப்போ சிம்லா முத்து சோழன் வந்து ஜெயலலிதா வந்து பயங்கரமாக கடுமையான விமர்சனம் பண்ணாங்க. பயங்கரமாக விமர்சனம்னா தமிழ்நாட்டை விட்டே அவங்கள துரத்துவேன், நான் வெற்றி பெற்றாள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி ஜெயலலிதாவை கடுமையான விமர்சனம் பண்ண ஒருத்தவங்களுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வந்து சீட்டு கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமாக எழ ஆரம்பிச்சிது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிம்லா முத்து சோழன் வந்து திமுகலேருந்து அதிமுகவில் வந்து சேரும்போதே வந்து எனக்கு எம்பி சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்தாங்க. அந்த பிறகு இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு சிக்கல் வரும்னு அவரே எதிர்பார்க்கல. கட்சிக்காரங்க எல்லாம் மாவட்ட செயலர் கூட்டம் போடும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டாங்க. என்ன சிம்லா முத்துசோழனுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்க, ஜெயலலிதா அம்மாவை எவ்வளோ தூரமாக கேவலமாக பேசினாங்க, இப்போ தொண்டர்கள் யாருமே அதை விரும்பவே இல்லை, அம்மாவே மதிக்கலை, ரெண்டாவது அம்மாவை ஏற்று பேசினவங்க, திட்டினவங்க, அசிங்க அசிங்கமாக பிரச்சாரம் பண்ணவங்க, இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாயிடுச்சு. சிம்லா முத்துசோழனுக்கு வந்து நம்ம ஒரு வாக்குறுதி கொடுத்தோமே அப்படின்னா நம்ம வாக்குறுதி கொடுப்போம், கொடுக்கும்போது கொடுத்துட்டு அவங்க இப்போ வந்து சேர்ந்துட்டாங்க, வேறு சேர்ந்த பிறகு அவங்க திரும்பவும் இப்போல்லாம் போக முடியாது, திமுகவுக்குள்ளே நுழைய முடியாது, திமுகவும் அவங்கள சேர்த்துக்கவே சேர்த்துக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆர்கே நகரில் வந்து ஜெயலலிதாவை ஏற்று போட்டி போட சீட்டு கொடுத்தவங்க திரும்ப திரும்ப சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கவே இல்லை. அதனால் சீட்டு மறுக்கப்பட்ட ஒரு காரணத்துக்காக திமுகவிலேருந்து இங்கே வந்து அதிமுகவில் வந்து சேர்ந்தாங்க. உடனே சீட்டையும் கொடுத்தாரு. ஆனால் இங்கே வந்து மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் சரி தொண்டர்கள் அதிருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவர் வந்து இப்போ வந்து அவங்க சிம்லா முத்துசோழனை மாற்றிட்டு ஜான்சி ராணி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. இது மாதிரி கட்சிக்கு உழைச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த மாதிரி பிரச்சனையும் வராது. அவருக்கு என்ன தெரியும், ஏது ஒன்றுமே புரியாது அவருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு யாருக்கு சீட்டு கொடுக்குறோம், எதுக்காக சீட்டு கொடுக்குறோம், கொஞ்சம் சிவப்பாக கலராக அழகாக இருந்தாங்கன்னா உடனே கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இத்தனை வருஷம் நான் திமுக கட்சியிலருந்தா இப்படி வர்றேன் அப்படின்னு சொன்னால் உடனே டகார்னு உடனே வந்து சீட்டை கொடுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இப்போ இருக்குது. இப்போ தொண்டர்களோட எதிர்ப்பு, மாவட்ட செயலரோட எதிர்ப்பு உடனே பார்த்திங்கன்னா இப்போ மாற்றி விட்டார். அதனால் இப்போ திசையன் விலை சேர்ந்த ஜான்சி ராணிக்கு நெல்லையில் வந்து இவங்களை தூக்கி சிம்லா முத்துசோழனை தூக்கிட்டு இவங்களை கொண்டாந்து போட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, ஏதோ ஒன்று மாவட்ட செயலர்கள் வந்து கொஞ்சமாவது ஜெயலலிதா மேலே உணர்வோடு இருக்காங்களே எடப்பாடி பழனிசாமி போல் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் மக்கள் மத்தியில் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது தஞ்சாவூரில் வந்து மாவட்ட செயலாளரை பிரேமலதா மாற்றிருக்காங்க, தேமுதிக மாவட்ட செயலர். என்ன அது மாவட்ட செயலர் மாற்றுற அளவுக்கு அங்கே வந்து பயங்கரமாக பில்டப் ஆகிட்டாங்களா, தேமுதிக பில்டப் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகிருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ராமநாதன் அப்படிங்கிறவர் வந்து தஞ்சாவூர் தொகுதியை எதிர்பார்த்தார் மாவட்ட செயலர், ஆனால் அவர் அவைத்தலைவர் சிவனேசனுக்கு வந்து அவங்க சீட்டு கொடுத்துட்டாங்க. ராமநாதனுக்கு இதில் பயங்கரமான அதிருப்தி. ஏற்கனவே பார்த்திங்கன்னா திருச்சி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. திருச்சியை வந்து தேமுதிகிட்டேருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு இல்லைங்க திருச்சி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு மணல் கடத்தலோட சகோதரர் கரிகாலனோட சகோதரருக்கு கொடுத்துட்டார், கருப்பியாங்கிறவருக்கு கொடுத்துட்டார். எல்லாம் வித்துட்டாருன்னு வச்சுக்கிங்க, கடத்திட்டாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது, வித்துட்டார், சீட்டை வித்துட்டார். அந்த மாதிரி விற்ற பிறகு இப்போ திருச்சிக்கு பதிலாக அவங்களுக்கு தஞ்சாவூரை கொடுத்துட்டாங்க. தஞ்சாவூரை கொடுத்தவங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் ராமநாதனுக்கு இது ஒரு வாய்ப்பு, நம்மளும் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் தலைமையிட்டு அணுகியிருக்கிறாரு. ஆனால் அவங்க அவைத்தலைவர் சிவனேசனுக்கு கொடுத்தோம்னா ராமநாதனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி. இதனால் என்ன செஞ்சிட்டாங்க, ஏற்கனவே வந்து அங்கே இருக்கிற தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு ஒரு 10 பேர் 5 பேர் சொன்னால் மீதி எல்லாருமே பாஜகவோட கூட்டணி வைங்க அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரேமலதாவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. கடைசி நேரத்தில் எப்பயுமே முடிவெடுக்கிறது தான், வேறு வழி இல்லை. பாமக எந்த சைடு போதோ அதுக்கு எதிர் திசையில் நம்ம போனால் தான் நமக்கான தேவைகள் பூர்த்தியாகும், கட்சி நிதியெல்லாம் அங்கிட்டிருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால் பாமக பாஜக நிலைப்பாட்டை எடுக்கும்போது இவங்க என்ன செஞ்சாங்க, அதிமுக நிலைப்பாட்டை எடுத்தாங்க. அதே போல் என்னென்னா இவங்க 3 தொகுதி கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்போ 5 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ராஜசபா சீட்டும் அப்படின்ட்டாங்க. 2026 தான் ராஜசபா சீட்டை தருவேன், ஏன்னா நீங்கள் அடிக்கடி கூட்டணி மாறுவீங்க, இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லுவீங்க, சட்டமன்ற தேர்தல் வரும்போது டம்மான அந்த சைடு போயிடுவீங்க, ஆனால் அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜசபா சீட்டு கிடையாது. 2026 வரைக்கும்
என் கூட தான் இருக்கணும், சட்டமன்ற தேர்தலில் நடக்கும்போது அதிமுக கூட்டணியில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்வாரா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்கும் வந்திருக்குது. சரி, பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களும் இருந்துக்கிறாங்க. சரி, இதை தாண்டி இப்போ என்ன தான் பிரச்சனை, ராமநாதனை ஏன் தூக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதனை தூக்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அவைத்தலைவர் சிவநேசனுக்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒன்று எண்ணம். ரெண்டாவது, கருப்பு முருகானந்தம் தலைமையில் பாஜகவில் போய் சேரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஏன்னா அவர் ராமநாதன் வந்து ஒரு கும்பல் இருக்குது அவர் பின்னாடி, மாவட்ட செயலர் ராமநாதனுக்கு பின்னாடி அவர் எல்லாமே சேர்ந்து அவங்க எல்லாமே போய் பாஜகவில் சேரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் பிரேமலதாவுக்கு போயிடுச்சு. பாஜகவில் போய் அவர் கட்சியிலேருந்து அப்படியே போய் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது தேமுதிகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனம் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே என்ன செய்கிறாங்க, நியூஸ் போன உடனே நைட்டோட நைட்டாக அவங்க கட்சியை விட்டு ராமநாதனை தூக்கி விட்டுறாங்க. தூக்கி விட்டுட்டு இப்போ ராமநாதனுக்கும் கட்சிக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது, உடனே இப்போ ஏதாவது ஒரு நிர்வாகியை போட்டு தானே ஆகணும். உடனே மாவட்ட செயலராக செங்குட்டுவன் அப்படிங்கிறவர் வந்து மாவட்ட செயலராக நியமனம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஒரு வேட்பாளர் ஒருத்தர் ஆசைப்பட்றாரு, விருப்பப்படுறாரு, கட்சியோட நலனுக்காக சில முன்னேற்றங்களை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் புரிஞ்சுக்காம தலைமை ஒரு முடிவு எடுத்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க, மாவட்ட செயலர் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி அதிருப்தியான மாவட்ட செயலர்கள் உருவாக தான் செய்வாங்க. வேறு வழி கிடையாது. இன்னும் எலெக்ஷன் நாள் இருக்குது, போக போக என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.